ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ருட்டீன் தான். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சரி கார பணியாரமும் சத்தமாக குளக்கட்டையும் செய்யலான்னு தோணுச்சு. சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட் பை சைடாக தோசைக்கும் அரைச்சி வச்சிடலான்னு பாட்டி உளுந்து கலைஞ்சி கொடுத்தாங்க. அதை அப்படியே கிரைண்டரில் போட்டுட்டு அப்படியே சமையலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம என்ன தான் வெரைட்டியாக செஞ்சு வச்சாலும் கடைசியில் பசங்க அம்மா தோசை இருக்கன்னு தான் கேட்பாங்க. பழைய மாவு கொஞ்சம் இருந்துச்சு, சரி அதில் தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தக்காளி சட்னி செஞ்சுட்டோன்னா தோசைக்கும் அப்புறமா கார பணியாரத்துக்கும் சாப்பிட்டுப்பாங்கன்னு தக்காளி சட்னி செஞ்சுட்டேன். எப்போவுமே சத்துமாவு கொழக்கட்டை செய்கிறப்ப கருப்பட்டிப்பாக காய்ச்சி ஊற்றி தான் செய்வேன். இன்றைக்கி அப்படி எதுவும் செய்யாமல் நாட்டு சர்க்கரையிலே செஞ்சுட்டேன். கூடவே கொஞ்சம் துருவின தேங்காய், அப்புறமா இந்த பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி அதையும் இது கூட சேர்த்துட்டேன். அப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். தோசைக்கு அரைக்கும் போது நான் எப்போவுமே ஐஸ் வாட்ரு யூஸ் பண்ணி தான் அரைப்பேன். ஃப்ரிட்ஜில் எப்பவும் ஒரு ரெண்டு பாட்டில் ஐஸ் வாட்ரு இருந்துகிட்டே இருக்கும் இந்த தோசைக்கு அரைக்கிறதுக்குன்னே. ஐஸ் வாட்ரு ஊற்றி தோசைக்கு அரைக்கும் போது மாவு நல்லா பொங்கும். உளுந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பந்து பந்தாக வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லியும் தோசையும். அதனால் எப்போவுமே வந்து நான் ஐஸ் வாட்ரு யூஸ் பண்ணி தான் தோசை கரைப்பேன். அதே மாதிரி உருட்டு பருப்பு யூஸ் பண்ண மாட்டேன், தொளிப்பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா கலைஞ்சோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். முன்னெல்லாம் இந்த உளுந்தை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி லேசியாக ஃபீல் பண்ணிவிட்டு உருட்டு பருப்பில் தான் நானும் தோசைக்கு போடுவேன். அப்பப்போ அம்மா வீட்டுக்கு போகிறப்ப அம்மா பண்ணுற இட்லியை பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். அப்போ அம்மா சொல்லுவாங்க, தொளிப்பருப்பில் நீ செஞ்சு பாரு, இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். அதே மாதிரி குளிர் தண்ணி ஊற்றி அரை நல்லா மாவு பொங்குன்னு சொல்லுவாங்க. சரி நம்மளும் இனிமேல் அதே ட்ரை பண்ணலான்னு இப்போ நானும் தொளிப்பருப்பே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிசைஞ்சு வச்ச சத்து மாவில் கொஞ்சமாக நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த கொழுக்கட்டைலாம் செய்கிறேன். முன்னாடி கொழுக்கட்டைனாலே பசங்க வேண்டாம்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ இதில் கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ எல்லாம் போட்டு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்காமல் நல்லா ரவுண்டாக பால் மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சாப்பிட்றாங்க. இப்போ வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இது செஞ்சு கொடுக்குறேன். அப்புறமா கார பணியாரத்துக்கு தினை, வரகு, கேப்பை, உளுந்து, அப்புறமா கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு துருவின கேரட், வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சதுக்கப்புறமா பணியாரக்கல்லை ஊற்றி செஞ்சிட்டேன். கார பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சைட் டிஷ் எதுவும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம எதாவது பண்ணலாமேன்னு தக்காளி சட்னி செஞ்சிட்டேன். தக்காளி சட்னி கூட தொட்டு சாப்பிடும்போது கார பணியாரம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. தக்காளி சட்னி நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த தக்காளியில் செஞ்சது. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். காரம் போட்டாலுமே அந்த தக்காளியில் ஸ்வீட் இருந்துக்கிட்டே இருக்கும். பசங்களுக்கும் அவ்வளோவா காரம் தெரியாது. ஒரு வழியாக தோசைக்கையும் அரைச்சி முடிச்சிட்டேன். பசங்க வர்றதுக்குள்ளாடி பசங்க வந்துட்டாங்கன்னா அவங்க பின்னாடியே போகிறது தான் நமக்கு டைம் சரியாக இருக்கும். அவங்க வந்ததும் அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அவங்க வர்றதுக்கு முன்னாடி என்னோடய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுடுவேன். ஃபைனலாக எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா ஒரு டீ போட்டு குடிக்கலாமேன்னு தோணுச்சு. சரி ஒரு டீ போடலாமேன்னு டீ போட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கையோட சாப்பிட்டாச்சு. மீண்டும் இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.